வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க. ஒரு 4 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த செம்மன் பூமி விவசாய பூமி தானுங்க. இது தாராபுரம்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க. தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தானுங்க. சும்மா நடந்து வர டிஸ்டன்ஸுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து. இந்த வேலிதான் பார்டருங்க, ரொம்ப ரொம்ப பக்கங்க மெயின் ரோடுக்கு. நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு ஓட்டு வீடு வந்து இருக்குதுங்க. இபி ஃப்ரீ சர்வீஸு, கிணறு, போரு எல்லாமே இருக்குதுங்க. தார் ரோடு பஸ்லேயே இருக்குதுங்க. இது பஸ் ரூட்டு தானுங்க. இந்த பஸ், இந்த ரோடு வந்து உள்ள நிறையா கிராமத்துக்கெல்லாம் போகுதுங்க. இது ஒரு பஸ் ரூட்டு தானுங்க. ஆனால் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கங்க. தாராபுரம்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் வருங்க. நல்லா செம்மன் பூமி, ஒரே ஸ்கொயராக வருதுங்க. இந்த பூமிக்கு பக்கத்துலையில் வந்து சைட்டு தான் போட்டிருக்குறாங்க. இந்த பூமிக்கு பக்கத்தில் பூரா சைட் இருக்கிற ஏரியா தானுங்க. இன்னொரு 10 வருஷத்தில் தாராபுரம் டவுன் வந்து இந்தளவுக்கு பெருசாகிருங்க. அந்தளவுக்கு பக்கமாக இருக்கிற லேண்டுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைட்டு போடுறதுக்கும் கூட ஆகுங்க. ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு ஃபேக்ட்ரி எட்டுருக்க எல்லாத்துக்குமே சூப்பர் இடங்க. நல்லா செம்மன் பூமிங்க. இதில் இப்போ வந்து ஃபுல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பக்கத்தில் சுற்றியும் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. சைட்டும் பக்கத்துலேயே இருக்குதுங்க. இதோட விலை வந்து ஏக்கரை 1 கோடி சொல்கிறாங்க. 65 லட்சம் ரூபாய் கேட்டு தரலிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு 2 ஏக்கர் 65 சென்ட். அது வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. இது மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தானுங்க. மொத்தமாக 4 ஏக்கராங்க. ஏக்கரை 1 கோடி சொல்கிறாங்க. நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க, பார்த்துடலாங்க. உங்கள் பட்ஜெட் பொறுத்து 2-3 இடமா